السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي قران العظيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون وقال نبينا عليه الصلاه والسلام رب صائم يصوم ليس له جزاء الا الجوع والعطش او كما قال عليه الصلاه والسلام புகழனைத்தும் சர்வசக்தி மிக்க அல்லாஹ்வுக்கே சொந்தமானது. சலாத்தும் சலாமும் இருலோகத்துடைய இரட்சகர் நபிகள் பெருமான் ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், அவர்களுடைய தோழர்கள், அவுலியாக்கள், இமாம்கள், சாலிஹீன்கள், இந்த பயானுடைய நிகழ்ச்சி யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ அத்துணை நபர்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. சங்கை குறித்தான அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் சங்கை மிகுந்த ரமலானுடைய நாட்கள் நம்மை விட்டு விலகிக்கொண்டே இருக்கின்றது. இன்றைய தினம் 5வது ரமலானுடைய நோன்பை நோற்ற நிலையில் நாம் இருக்கின்றோம். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் 6வது தினம் என்று சொல்வோம். இப்படியே ஒவ்வொரு நாளாக கடந்து 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 கடைசி ரமலானுடைய இறுதி நாளை நாம் சொல்லக்கூடிய நேரம் கண்மூடி திறப்பதற்குள் வந்துவிடும். எனவே ரமலானுடைய ஒவ்வொரு நாளையும் நாம் மிகவும் கவனமாக கையாள வேண்டும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ரமலானுடைய ஒவ்வொரு நேரங்களையும் நாம் மிக கவனமாக எச்சரிக்கையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். காரணம் மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு காரணம் இதுதான். ஏனென்று சொன்னால், ரமலான் விட்டுவிட்டால் இது போன்ற ஒரு நாள், இது போன்ற ஒரு நேரம் காலம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இந்த விஷயத்திலே மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நாம் செயல்பட வேண்டும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. சங்கையானவர்களே, ரமலானுடைய நோன்புக்கு அல்லாஹ் மிகப்பெரும் கண்ணியத்தை வைத்திருக்கின்றான். அந்த நோன்புடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை நாம் எந்த அளவுக்கு தெரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் நம்முடைய அணுகுமுறைகள் இருக்கும். நம்முடைய வீட்டிலே நாம் பார்க்கின்றோம், மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய பொருள்களை நாம் அலட்சியமாகத்தான் வைத்திருப்போம். விலை அதிகம் உள்ள பொருள்களை எவ்வளவு பாதுகாப்பாக நாம் வைத்திருப்போம். தங்கம், வெள்ளி இது போன்ற மதிப்பு மிக்க பொருள்களை எந்த அளவுக்கு நாம் கண்காணிப்போடு பாதுகாப்பாக நாம் வைத்திருப்போம். என்ன காரணம்? இதுவும் பொருள், அதுவும் பொருள், ஆனால் இந்த பொருளுடைய மதிப்பு உயர்ந்தது என்பது நமக்கு தெரிகின்றது, அந்த பொருளுடைய மதிப்பு குறைந்தது என்பதும் புரிகின்றது. அதனால் எந்த பொருளுடைய மதிப்பு எவ்வளவோ அதற்கு தக்க கவனமும் கண்காணிப்பும் பாதுகாப்பும் இருக்கும். எனவே நோன்பு எப்பேற்பட்ட உயர்ந்தது என்பதை எந்த அளவுக்கு நாம் அதிகம் அதிகம் தெரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுக்கு அதை நாம் எச்சரிக்கையாக கையாள்வோம், அதை பயன்படுத்தி கொள்வோம். ரமலானுடைய நோன்பை யார் கண்ணியப்படுத்துகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தருகின்றார், ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் தருகின்றான். இந்த நோன்பு இருக்கின்றதே, இந்த நோன்புக்கு அல்லாஹ் தரக்கூடிய மரியாதை எந்த அளவுக்கு உயர்ந்தது? ஹதீஸிலே வருகின்றது, ஃபமுஸ்ஸாயிமி அத்யபு இந்தல்லாஹி மின் மிஸ்க். ஒரு நோன்பாளி நோன்பு வைத்த நிலையில் இருக்கும்போது அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை இருக்கின்றது, அது விருப்பத்தக்க முறையில் இருக்க குடல் காய்ந்து வறண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்திலே
வாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த வாடையை சம்பந்தப்பட்ட அவர்களே கூட விரும்ப மாட்டார். ஆனால் அல்லாஹ் இந்த நோன்புக்கு தரக்கூடிய மரியாதையை பாருங்கள். இந்த உயர்ந்த இந்த நோன்பை ஒரு முஸ்லீம் ஒரு முஃமின் வைத்தார் என்பதற்காக வேண்டி அந்த முஃமினுக்கு அல்லாஹ் தரக்கூடிய கண்ணியம், அவருடைய நாவிலிருந்து வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வாடை அல்லாஹ்விடத்திலே எவ்வளவு உயர்ந்ததாக கருதப்படுகின்றது என்றால், உலகத்திலேயே நறுமணப் பொருள்களிலே மிக உயர்ந்தது கஸ்தூரி தான். கஸ்தூரியை விட உயர்ந்த நறுமணப் பொருள், நன்மை தரக்கூடிய பொருள் எதுவும் இருக்க முடியாது. எனவே அல்லாஹ்விடத்திலே நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கஸ்தூரி வாடையை விட, நறுமணத்தை விட அல்லாஹுக்கு ரொம்ப பிடித்தது, உயர்ந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள் என்றால், அல்லாஹ் நோன்பாளிக்கு தரக்கூடிய மரியாதை எந்த அளவுக்கு இருக்கின்றது? அதற்கு காரணம் அவர் வைத்திருக்கக்கூடிய நோன்பு தான் காரணம். குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ஒரு வரலாற்றை பற்றி நமக்கு சொல்லுவான். ஹதரத் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தௌராத் வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி தூசினா மலைக்கு அல்லாஹ் வர சொன்னான். தூசினா மலைக்கு செல்வதற்கு முன்னால் தன்னுடைய கூட்டத்தார்களை அழைத்து, அல்லாஹ் வேதத்தை கொடுப்பதற்காக வேண்டி என்னை அழைத்திருக்கின்றான், எனவே நான் தூசினா மலைக்கு சென்றுவிட்டு வருவதற்கு 30 நாட்களாகும், காரணம் 30 நோன்பை அல்லாஹ் எனக்கு வைக்க சொல்லியிருக்கின்றான். நான் தூசினா மலையில் சென்று 30 நோன்புகளை வைத்ததற்கு பின்னால், வேதம் கொடுக்கப்பட்டதற்கு பின்னால் நான் தங்களிடத்தில் வருவேன். அது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சகோதரர் ஹாரூன் அலி இஸ்லாமுடைய உத்தரவுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பொறுப்பை ஹாரூன் அலி இஸ்லாமிடத்தில் ஒப்படைத்து விட்டு போனார்கள். இது குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு. மூசா அலி இஸ்லாம் அங்கு போனாங்க, தூசினா மலையில் நோன்பு வைத்தாங்க, வணங்கினாங்க, அல்லாஹ்வை திக்ர் செஞ்சாங்க, துவா செஞ்சாங்க. 30 நாட்கள் ஆயிடுச்சு. இன்றோடு லாஸ்ட் நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் பேச போறாங்க. இப்போ மூசா அலி இஸ்லாம் நினைக்கிறாங்க, அல்லாஹ் எவ்வளோ பரிசுத்தமான பரிசுத்தமான அல்லாஹ்விடத்திலே சுப்புஹுன் குத்தூசுன் அல்லவா, அல்லாஹ் பரிசுத்தம் என்று சொன்னால் அவன்தான் பரிசுத்தமான். எனவே அப்பேற்பட்ட பரிசுத்தமான அல்லாஹோடு நாம் பேசுகின்றோம். அப்படி பேசுவதற்கு முன்னால் நம்முடைய வாயை சுத்தப்படுத்தி கொள்ளலாம். காரணம், 30 நாள் நோன்பு வச்சிருக்கிறோம், அதனால் வாயுடைய வாடை சரியாக இல்லை. இந்த வாடையோடு அல்லாஹ்விடத்திலே பேசுவதா? எனவே நம்முடைய வாயை சுத்தப்படுத்திக்கலான்னு சொல்லி அவங்க மிஸ்வாக்கு போட்டு தன்னுடைய பற்களை சுத்தப்படுத்தி வாயை கொப்பளித்து சுத்தப்படுத்தி கொண்டார்கள். அல்லாஹ்கிட்ட பேசுவதற்கு எவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க. அல்லாஹ்கிட்ட பேசுறதுன்னு அல்லாஹும் அக்பர், சாதாரண விஷயமா அது. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சிறப்பு. ஹதரத் மூசா நபிக்கு அல்லாஹ்கிட்ட பேசிய கலீமுல்லா என்ற சிறப்பு. அல்லாஹ்கிட்ட பேசினாங்க, அவங்க அல்லாஹை நேரில் பார்க்கல, பேசினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்கூடாக பார்த்தார்கள், பேசினார் மேராஜும். அப்போ ஹதரத் மூசா அலி இஸ்லாம் அவங்க அல்லாஹ்கிட்ட பேசுவதற்கு எவ்வளோ சந்தோஷத்தில் இருப்பாங்க. ஏன்னா எந்த நபிக்கும் கிடைக்காத வாய்ப்பு, எதிர்பார்த்துருக்குறாங்க. ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வர்றாங்க, வந்து சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்ச ஒரு காரியத்தினால அல்லாஹு என்ன செஞ்சிட்டான், இன்னும் 10 நாளைக்கு உங்களை நோன்பு வைக்க சொல்லிட்டான்னு சொன்னான். மூசா அலி இஸ்லாமுக்கு அதிர்ச்சியாச்சு. அல்லாஹ்கிட்ட பேசணும், அல்லாஹ் வேதம் கொடுப்பா, அதை வாங்கிட்டு உம்மத்திட்ட போகணும் ஆசையோடு இருந்தோம், நான் என்ன செய்து விட்டேன் என்று கேட்குறாங்க. அப்போது ஹதரத் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்லி அனுப்பியதாக சொல்கிறாங்க, மூசாவே 30 நாட்கள் நீங்கள் நோன்பு வைத்திருந்தீங்க, நோன்பு வைத்த அடையாளங்கள் உங்களுடைய உள்ளத்திலேயும் உடலிலேயும் இருக்கின்றது. அதில் ஒன்று உங்களுடைய வாயுடைய வாடை, நோன்பு வைத்ததால் ஏற்பட்ட ஒரு விதமான வாடை. அல்லாஹ் அந்த வாடையோடு உங்கள்கிட்ட பேச விரும்பினா நீங்கள் என்ன நினைச்சீங்க? அல்லாஹ் இதை விரும்ப மாட்டான், அதனால் சுத்தப்படுத்திடலான்னு சொல்லி நீங்கள் சுத்தப்படுத்திட்டீங்க. அதனால் இன்னும் ஒரு 10 நாளைக்கு நீங்கள் நோன்பு வச்சு 40 நாளை பூர்த்தி செய்யுங்க, பல்ல வளைக்கிறாதீங்க, நீங்கள் அல்லாஹ்கிட்ட என்ன செய்யுங்க, பேசுங்க, அல்லாஹ் உங்கள்கிட்ட பேசுவான்னு சொல்லி அது ஜிப்ரீல் இஸ்லாம் சொல்லிட்டு போயிடுறாங்க. மூசா அலி இஸ்லாம் அவங்க மீண்டும் 10 நாட்களை நோன்பு வைத்து 40 நாட்கள் முடித்த பத்தாம் மீகாத் ரப்பி அர்பஐன யௌமன், 40 நாள் முடிந்ததற்கு பின்னாடி அவர்களுக்கு அல்லாஹ் அந்த தூசினா மலையில் வைத்து தௌராத் வேதத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்பது குர்ஆன் சொல்லித்தரக்கூடிய வரலாறு.
அருமையானவர்களே, இதிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ்விடத்திலே நோன்பு வைத்ததால் வெளிவரக்கூடிய அந்த வாடை நாம் விரும்பவில்லை, யாரும் விரும்ப மாட்டோம். ஆனால் அல்லாஹ் அதை விரும்புகின்றான். எந்த அளவுக்கு விரும்புகின்றான்? நறுமணப் பொருள்களில் ஆக உயர்ந்தது கஸ்தூரி. ஹதீஸில் வருது, சொர்க்கத்துடைய தரைகள் மண்ணாக இருக்காது, கஸ்தூரியாகத்தான் இருக்கும். அல்லாஹ் அக்பர். சொர்க்கமே வந்து கஸ்தூரி தான். அப்போ எந்த அளவுக்கு நறுமணம் இருக்கும்னு பார். அப்போ அல்லாஹ் நோன்பாளியுடைய வாய் வாடையை கூட கஸ்தூரியை விட அதிகம் விரும்புகின்றான் என்றால், அல்லாஹ் நோன்புக்கு தரக்கூடிய மரியாதை, அந்த நோன்பு வைத்ததால் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு முஃமினுக்கு கிடைக்கக்கூடிய கண்ணியம் எந்த அளவுக்கு என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால் தான் நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் துவா கேட்பதை அல்லாஹ் ரொம்ப விரும்புகின்றான். காரணம், நோன்பு திறக்கக்கூடிய அந்த நேரம் நாவெல்லாம் வறண்டிருக்கும், உடலெல்லாம் காய்ந்திருக்கும், அந்த நேரத்தில் வரும் வாடை நமக்கு பிடிக்காது. ஆனால் நம்மை படைத்த அல்லாஹுக்கு பிடிக்கின்றது. காரணம் ஒன்றே ஒன்றுதான், நோன்பாளி என்பதனால். அல்லாஹுக்கு நோன்பை ரொம்ப கண்ணியப்படுத்தணும். நோன்பாளிகளையும் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். நோன்புடைய நேரத்திலே நோன்பு வைப்பவர்களுக்கு நம்மால் இயன்ற அளவுக்கு உதவி ஒத்தாசைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வரலாறு கிதாபில் பதியஞ்சிருக்கிறாங்க. பக்தாதில் முஸ்லீம்கள் நிறைந்த ஒரு பகுதி, அந்த முஸ்லீம்கள் நிறைந்த அந்த பகுதியில் நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மஜூசி குடியிருக்கிறார். ஆனால் முஸ்லீம்கள்ட்ட நட்போடு இருக்கக்கூடியவர், இஸ்லாத்தை மதிக்கக்கூடியவர், முஸ்லீம்களை மதிக்கக்கூடியவர். ஒரு சந்தர்ப்பத்தில் வெளியில் போயிட்டு வர்றார், தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறார். அப்போ தன்னுடைய சிறுவன் மகன் ஒரு தின்பண்டத்தை வைத்து தெருவிலே சாப்பிட்ருக்கோம். முஸ்லீம்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க, ரமலானுடைய மாதம். முஸ்லீம் சிறுவர்கள் எல்லாம் நோன்பு வைத்துட்டு அவங்க அங்கங்கே விளையாடிட்டு நிற்கிறாங்க. அவர்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே தன்னுடைய மகன் சிறுவன் ஒரு தின்பண்டத்தை வைத்து சாப்பிட்டு கொண்டிருப்பதை பார்த்த உடனே அந்த மஜூசிக்கு கோபம் வந்துடுது. தன்னுடைய மகனை அடித்து விடுகின்றான். உனக்கு அறிவில்லையா, ரமலானுடைய மாதம் இது, நம்முடைய நண்பர்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க, உன்னை போன்ற சிறுவர்கள் எல்லாம் நோன்பு வச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி தின்பண்டத்தை நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி கோபத்தால் அடித்து தன்னுடைய மகனை வீட்டுக்குள் இழுத்து சென்று உள்ளே உட்காந்து சாப்பிடணும், இனி வெளியில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி எச்சரிக்கை செய்துகின்றார். இது ஒரு செய்தி சம்பவம். கொஞ்ச நாளைக்கு பின்னாடி அந்த மஜூசி உடம்பு சரியில்லாமல் மூத்தாயிடுறார். ஆச்சரியமான செய்தி பாருங்க, அந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய மகான், ஒரு பெரிய விலாயத்து பெற்ற அவுலியா ஸ்தானத்தை பெற்ற ஒரு பெரிய மகான், அவருடைய கனவுல இந்த மஜூசி பார்க்கிறாங்க. மஜூசி பார்த்தா ரொம்ப கண்ணியமா கிரீடம் எல்லாம் வைக்கப்பட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார். அப்ப அந்த மஜூசிட்ட பெரியவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, ஏப்பா நீ இஸ்லாத்தை ஏத்துக்காத ஒரு மஜூசியா இருந்த, ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற, ரொம்ப உயர்ந்த நிலையில இருக்கிற, உனக்கு அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் உன்னிடத்துல கேட்கறாங்க. அப்ப அந்த மஜூசி சொல்றாரு, என் வாழ்க்கையில நான் செய்த ஒரு காரியத்தினால் அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தையும் கொடுத்தான், சொர்க்கத்தையும் கொடுத்து விட்டான் அப்படிங்கிறாரு. அவ ஆச்சரியப்படுறாரு, காரணம் மூத்தார வரைக்கும் மஜூசியாவே இந்த மூத்தானால் அவர் அது இவங்களுக்கு தெரியும், எப்படி அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவர் சொன்ன ஒரு செய்தி நாம் எல்லாம் மனதில் ஆழமாக பதித்து கொள்ள வேண்டும். அவர் சொல்றாரு, நோன்புடைய காலத்தில் என்னுடைய மகன் சிறுவன் தெருவில் நின்று சாப்பிட்டுருந்தான். நான் நோன்பு வைத்த நிலையில் நோன்பு வச்சிருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு முன்னாடி அந்த மாதத்தை கண்ணியப்படுத்தாம, நோன்பு வைத்தவர்களை கண்ணியப்படுத்தாம நீ அவங்களுக்கு முன்னாடி சாப்பிட்டுருந்தியான்னு சொல்லி என்னுடைய மகனை நான் அடித்தேன், கண்டித்தேன், இதான் நான் செஞ்சேன். ஆனால் இந்த காரியத்திற்கு என் வாழ்க்கையில இவ்வளோ பெரிய லாபம் கிடைக்குமா என்று அப்போ எனக்கு தெரியாது. நான் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கும்போது ரூஹு வாங்குவதற்காக வேண்டி ஒரு மலக்கு வந்துட்டாரு. அப்போ இன்னொரு மலக்கு வந்தார், வந்து சொல்றாரு, நீ வாழ்க்கையில ரமலானை கண்ணியப்படுத்தி நோன்பை கண்ணியப்படுத்தி இப்படி ஒரு நல்ல காரியம் செய்தது அல்லாஹுக்கு ரொம்ப மொஹப்பத் ஆயிடுச்சு, பெரிய மயிற்சி உண்மீது. அதனால நீ மௌத்தாகும் போது ரமலானை கண்ணியப்படுத்தியதால் உன்னை அல்லாஹ் கண்ணியப்படுத்த நாடிவிட்டான். அவன் யாரை நாடினாலும் கண்ணியப்படுத்துவான், யாரை நாடினாலும் அல்லாஹ் கேவலப்படுத்த முழுக்க ஆற்றல் உள்ளவன். அதனால என்னை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான், என்னுடைய பொறுப்பு என்னன்னு சொன்னா, மௌத்தாகக்கூடிய இந்த நேரத்தில் உனக்கு நான் களிமா சொல்லி தர வேண்டும்,
நான் இப்பொழுது உனக்கு சொல்லித்தரக்கூடிய வார்த்தை கலிமாவை நீ சொல்லிவிட்டால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். நான் உடனே சொல்லிக் கொடுங்க நான் சொல்றேன்னு சொன்னேன். அப்ப அவர் சொல்லிக் கொடுத்தார், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லிக் கொடுத்தார். நானும் சந்தோஷத்தோடு அந்த கலிமாவை சொன்னேன். என்னுடைய உயிர் பிரிந்து விட்டது. அல்லாஹுடைய விசாரணை காலத்திலே நான் நிறுத்தப்பட்டேன். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், என்னால் கண்ணியப்படுத்தப்பட்ட நோன்பை, அந்த மாதத்தை, ரமலானை நீ கண்ணியப்படுத்தியதின் காரணமாக நான் ஈமானை கொண்டு உன்னை கண்ணியப்படுத்தி விட்டேன், உனக்கு சொர்க்கத்தை தந்து விட்டேன் என்று சொல்லி அல்லாஹ் என்னுடைய நிலையை உயர்த்தி விட்டான், கண்ணியப்படுத்தி விட்டான் என்று சொன்ன வரலாற்றை ஒரு மகான் கிதாபில் பதிந்து வைத்துள்ளார். ஆச்சரியமான செய்தி. அல்லாஹ் அக்பர். ஒரு மஜூசி, அந்த நேரத்தில் ஈமானை ஏற்றுக்கொள்ளாதவர் இருந்தாலும் அவர் ரமலானை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த மாண்போடு, கண்ணியத்தோடு அதை செய்ததின் காரணமாக அவருக்கு ஈமானும் கிடைத்தது, சொர்க்கமும் கிடைத்தது என்று சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் அந்த ரமலானை கண்ணியப்படுத்தினால், அந்த மாதத்தை சங்கை செய்தால் அல்லாஹ் நமக்கு எவ்வளவு கண்ணியத்தை தருவான் என்று யோசிக்க வேண்டும். ஒரு எச்சரிக்கையான ஒரு ஹதீஸ் பெருமானார் சொல்றாங்க, ரப்ப சாயிமின், எத்தனையோ மூமின்கள் முஸ்லீம்கள் நோன்பாளிகள் நோன்பு வைக்கின்றார்கள், ரப்ப சாயிமின், எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு வைக்கிறாங்க, லைஸ லஹு ஜஸாவுன், நோன்பினால் அவர்களுக்கு எந்த கூலியும் இல்லை, இல்லல் அத்துஷு வல் ஜுஉ, பசித்திருந்தார்கள் தாகத்தோடு இருந்தார்கள், இந்த ரெண்ட தவிர வேறு ஒரு லாபமும் அவர்களுக்கு இல்லை, இப்படியும் சிலர்கள் நோன்பு வைக்கிறாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துகளே பொடுவோக்கோடு அலட்சியத்தோடு நோன்பு வைக்கக்கூடியவர்களை பற்றி எச்சரிக்கை செய்தார்கள். ஆம், நோன்பு வைப்பது நோன்புடைய எந்த மாண்பையும் காப்பாற்றாமல் விட்டுவிடுவது, பொய் பேசுவது, மற்றவர்களை புறம் பேசுவது, நோன்பாளிகளுக்கு தீங்கு செய்வது, இடையூறு செய்வது, இது போன்ற கீழ்த்தரமான செயல்களை செய்து கொண்டே ஒருவர் நோன்பு வைத்தால் அந்த நோன்பினால் அவருக்கு என்ன கிடைக்கும், பசி கிடைக்கும், தாகம் கிடைக்கும், வேறு எந்த லாபமும் கிடைக்காது என்று சொன்னார். அருமையான முஃமின்களே, முஸ்லிம்களே, அருமையான ஆண்களே, பெண்களே, யோசித்து பாருங்கள், நாம் வைத்த இந்த நோன்பு எப்பேற்பட்ட மாண்பு குறித்தானது, அந்த நோன்பு நம்மை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றது, நம்மை அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்தை வாங்கித்தர செய்வதற்கு நோன்பு எவ்வளவு முக்கியமாக இருக்கின்றது. எனவே அந்த நோன்பு வைக்கக்கூடிய நாம் எவ்வளவு கண்ணியத்தோடும் இஸ்ஸத்தோடும் இஹ்லாஸோடும் நாம் நோன்பு வைக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் காம ஃபி ரமலான் ஈமானன் வ இஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி, யார் ரமலானை சந்தித்து அந்த ரமலானிலே ஈமானோடும் உறுதியோடும் இஹ்லாஸோடும் யார் நோன்பு வைக்கின்றார்களோ அவங்களுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று சொன்னார். நம்முடைய கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நான் ரமலானிலே கண்ணியமான முறையில் நோன்பு வைப்பதும் நல்ல அமல்களை அதிகம் செய்வதும் மிக முக்கியம், அதனால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை நான் தங்களுக்கு முன்னால் ஞாபகப்படுத்துகின்றேன். எனவே நோன்பை கண்ணியப்படுத்துங்கள். முதலில் நான் வைத்த நோன்பை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படி கண்ணியப்படுத்துவது? பெருமானார் சொன்னார்கள், நோன்பு வைத்தவர் சண்டை செய்ய வேண்டாம், யாரையும் திட்ட வேண்டாம். யாராவது உங்கள்கிட்ட சண்டைக்கு வந்தா, வம்புக்கு வந்தா என்ன செய்ய வேண்டும்? தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள், சண்டைக்கு போகாத, வம்பு சண்டைக்கு போகாத, வந்த சண்டையை விடாது. யார் சொல்லி கொடுத்தாங்க? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நோன்பு வைத்த நிலையில் உங்களிடத்தில் யாராவது வம்புக்கு வலிய சண்டைக்கு வந்தாலும் கூட நீங்கள் பொறுமையோடு அவரிடத்திலே சொல்லுங்கள், நான் உன்னிடத்திலே பதில் சண்டை செய்ய மாட்டேன், நான் நோன்பு வைத்திருக்கின்றேன், நான் நோன்பாளி என்று சொல்லி நீங்கள் பொறுமையோடு நீங்கள் வைத்துள்ள நோன்பை கண்ணியப்படுத்தும் விதத்தில் நீங்கள் சண்டை செய்யாதீர்கள், கீழ்த்தரமாக பேசாதீர்கள் என்று சொன்னார். சஹருடைய நேரத்தில் நம்ம வீட்டில் எல்லாரும் எந்திரிச்சு நோன்பு வைப்போம். நம்முடைய அண்டை வீட்டார்கள், மாற்று மத சகோதரர்கள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நாம் எந்திரிச்சு பாத்திரங்களை அங்கு இங்கு வீசுறது, சத்தம் வர்ற மாதிரி நடந்துக்கிறது, அவங்களுடைய தூக்கத்துக்கு இடையூறு செய்வதை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா தூங்கக்கூடிய மற்றவங்களாம் கலைத்து தூங்கிட்டு இருப்பாங்க. 3 மணி 3:30 மணிக்கு நாம் எந்திரிப்போம், நாம் ஒரே சத்தம் போட்டு பேசுறது அவங்களுடைய தூக்கத்துக்கு இடையூறு ஏற்படுத்தினால் நம் மீது அவர்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகும், அதை கூட தவிர்த்து கொள்ள வேண்டும். நான் வைக்கும் நோன்பு நமக்கு லாபமாக இருக்க வேண்டும்,
மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது என்பதையும் தங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த ரமலானில் எல்லா நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு வைத்து, நோன்பை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினால் அல்லாஹ் நம்மை துன்யாவிலும் ஆகிறத்திலும் கண்ணியப்படுத்துவானோ அந்த அளவுக்கு நோன்பை நாம் இஸ்ஸத்தோடும் கண்ணியத்தோடும் இஹ்லாஸோடும் நாம் நோன்பு வைப்பதற்கும், மற்ற அமல்களை செய்வதற்கும், மற்றவர்களுக்கு அதிகம் அதிகம் பொருளாலும் மற்ற காரியங்களாலும் உதவி செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு நசீபி தருவானாக. கொடூரமான பாதிப்பை ஏற்படுத்தி வரக்கூடிய இந்த கொரோனா போன்ற நோய்களிலிருந்து அல்லாஹ் முழு மக்களையும் முழு உலகத்து மக்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. முஸ்லீம் சமுதாயத்தை அல்லாஹ் பாதுகாப்பானாக. நம் ஊர்வாசிகள், நம் குடும்பத்தார்கள் அத்துணை பேரையும் இந்த கொடூர நோய்களை போன்ற எல்லா நோய்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கண்ணியத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இஸ்ஸத்தோடும் தக்வாவோடும் வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தர் புரிவானாக. ஆமீன் வ ஆஹிர தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு.